அண்மை செய்தி, உயர்நீதிமன்ற நீதிபதிகள் நியமனங்கள் தாமதமாவதற்கு எதிரான வழக்கை ஒரு வாரத்திற்கு ஒத்திவைக்க கோரிய ஒன்றிய அரசின் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்றிய அரசுக்கு எதிராக ஜார்க்கண்ட் மாநில அரசு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்துள்ள நிலையில் வழக்கை ஒத்திவைக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. பாஜக ஆட்சிக்கு வந்தது முதல் உயர்நீதிமன்றங்களில் நீதிபதிகள் நியமனம் தொடர்ந்து தாமதமாகி வருவதாக கூறி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. உயர்நீதிமன்ற நீதிபதிகள் நியமனங்கள் தாமதமாவதற்கு எதிரான வழக்கை ஒரு வாரத்திற்கு ஒத்திவைக்க கோரிய ஒன்றிய அரசின் கோரிக்கையானது நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முருகன் கேட்கலாம். பால்முருகன், இந்த வழக்கு குறித்த கூடுதல் விவரம் என்ன? அதாவது உயர்நீதிமன்றங்களில் நீதிபதிகள் நியமனம் தாமதமாவதற்கு எதிரான வழக்கை ஒத்திவைக்க வேண்டும் என்று ஒன்றிய அரசு கோரிக்கை விடுத்திருந்தது. அதனை ஏற்க உச்சநீதிமன்றம் இன்று மறுத்திருக்கிறது. அதாவது பாஜக ஆட்சி அரசுக்கு ஆட்சி பொறுப்புக்கு வந்தது முதலேயே ஒன்றிய அரசு நீதிபதிகள் நியமனத்தை வந்து தாமதம் செய்து வருகிறது. குறிப்பாக உயர்நீதிமன்றங்களில் நீதிபதிகள் மற்றும் தலைமை நீதிபதிகள் நியமனங்கள் பல மாதங்களாக நிலுவையில் உள்ளன. இதனைத் தொடர்ந்துதான் பல்வேறு தரப்பில் உச்ச நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடரப்பட்டிருந்தன. இந்த வழக்குகள் கடந்த ஆண்டு தொடர்ச்சியாக சில மாதங்கள் விசாரிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சில கடுமையான உத்தரவுகள் ஒன்றிய அரசுக்கு உச்ச நீதிமன்றம் பிறப்பித்தது. அதனைத் தொடர்ந்து நியமனங்களை வந்து ஓரளவுக்கு சரி செய்தனர். ஆனாலும் தற்போதும் பல நீதிமன்றங்களுக்கு உச்சநீதிமன்ற பரிந்துரையின் அடிப்படையில் நியமனங்கள் மேற்கொள்ளவில்லை. பல உயர்நீதிமன்றங்களில் தலைமை நீதிபதி பணியிடங்களே காலியாக இருக்கின்றன. இதற்கு எதிராகத்தான் ஜார்க்கண்ட் மாநில அரசு தற்போது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு ஒன்றையும் தொடர்ந்திருக்கிறது. இந்த நிலையில்தான் இந்த வழக்கை நாளை விசாரணைக்கு வர இருக்கிறது. அதனை ஒரு வாரத்துக்கு ஒத்திவைக்க வேண்டும் என்று ஒன்றிய அரசு சார்பில் அட்டர்னி ஜெனரல் இன்று வலியுறுத்தினார். அதனை தலைமை நீதிபதி அமர்வு ஏற்க மறுத்திருக்கிறது. நாளை வழக்கு விசாரணைக்கு வரும்போது அதனை பார்த்து கொள்ளலாம் என்று தலைமை நீதிபதி தற்போது தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றத்திற்கு தலைமை நீதிபதி நியமிக்கப்படாமல் இருப்பதற்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டிருப்பதையும் தலைமை நீதிபதி அப்போது சுட்டிக்காட்டினார். இதனைத் தொடர்ந்துதான் தற்போது வழக்கை ஒத்திவைக்க உச்சநீதிமன்றம் மறுத்திருக்கிறது. ஜார்க்கண்ட் மட்டுமல்ல, சென்னை உட்பட பல உயர்நீதிமன்றங்களுக்கு தலைமை நீதிபதிகள் இதுவரை நியமிக்கப்படவில்லை. கடந்த ஜூலை 11ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு தலைமை நீதிபதியாக மும்பை உயர்நீதிமன்றத்தை சேர்ந்த ஸ்ரீராம் என்பவரை நியமிக்க உச்சநீதிமன்ற குளிஜியம் பரிந்துரை வழங்கியிருந்தது. ஆனால் இதுவரை நியமனம் மேற்கொள்ளவில்லை. இதுபோன்ற பல உயர்நீதிமன்றங்களில் தலைமை நீதிபதி பணியிடங்களே காலியாக இருக்கும் நிலையில்தான் இந்த வழக்கை ஒத்திவைக்க உச்சநீதிமன்றம் தற்போது மறுப்பு தெரிவித்திருக்கிறது. கிரிஜா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பால்முருகன்.